ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்ற செப்டம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு மாருதி சுசுகி நிறுவனம் எஸ்பிரிசோ அப்படின்ற காரை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த காரோடைய வேரியன்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேரியன்ட், இந்த காரோடைய என்னென்ன வேரியன்ட்ஸ் வருது, அந்த வேரியண்ட்லலாம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கார் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த புதிய எஸ்பிரிசோ 4 விதமான வேரியண்ட்டில் கிடைக்கிது. எஸ்டிடி, எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ ப்ளஸ், இப்படி 4 வேரியண்ட்டில் கிடைக்கிது. இதனுடைய ப்ரைஸ் 330,000 4.5 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஒரு உத்தேச விலை தான். இதனுடைய கரெக்டான ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா இந்த காரோடைய லான்ச்சுக்கு பிறகு தான் தெரியும். வர செப்டம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வேரியண்ட்டான எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். டிரைவர் சைடு ஏர்பேக் இருக்குது, ஃப்ரண்ட் பேசஞ்சர் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்காக வர்றது கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து அந்த ஃப்ரண்ட் பேசஞ்சர் ஏர்பேக் வச்சுக்கலாம். ஏபிஎஸ் இருக்குது, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் ரிமைண்டர் சிஸ்டம் இருக்குது, ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் இதில் இருக்குது. ஓஆர்பிஎம் வந்து மேனுவல் தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதாவது நீங்கள் எலக்ட்ரிக் கிடையாது, நீங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மோபிலைசர் கொடுத்துருக்காங்க, 145x80 R13 டயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 13 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் வீல் தான், அலாய் வீல் கிடையாது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த பேஸ் வேரியண்ட்டான ஸ்டாண்டர்ட், அதாவது எஸ்டிடி அப்படின்ற வேரியண்ட்டில் வருது. அடுத்து எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நான் எஸ்டிடி வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருதுன்னு சொன்னோம், அதோட சேர்த்து இந்த ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ராவாக வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஃப்ரண்ட் சைடு பேசஞ்சர் ஏர்பேக் வந்து ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் பே பண்ணி வேணும்னா எடுத்துக்கலாம். டிரைவர் சைடு ஏர்பேக் ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்து ஏசி வித் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் ஏசியே கிடையாது. இதில் வந்து ஏசி வித் ஹீட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் ஸ்டேரிங் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஃபீச்சர்ஸுமே இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்லேயும் கிடையாது. அடுத்து விஎக்ஸ்ஐ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர் ஏர்பேக் இதுலேயும் ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு மட்டும்தான் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ப்ளே டாக் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வசதி இருக்குது, நீங்கள் மொபைலில் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி இருக்குது, ஆக்ஸ் கேபிள் கனெக்டிவிட்டி இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் பவர் விண்டோ யூஸ் பண்ணுற மாதிரியும் பேக்கில் வந்து நீங்கள் மேனுவலை தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாடி கலர் பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 165x70 R14 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்து வீல் கவரோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டாப் வேரியண்ட்டான விஎக்ஸ்ஐ ப்ளஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர் ஏர்பேக் கொடுக்குறாங்க, அதாவது டிரைவருக்கு இருக்க ஏர்பேக் இல்லாமல் பேசஞ்சருக்கும் சேர்த்து 2 ஏர்பேக்ஸ் வருது. 7 இன்ச் ஸ்மார்ட் ப்ளே ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து ஆப்பிள் கார் ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் வீல்லையே வந்துட்டு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரே இருக்குது, பாடி கலர்டு ஓஆர்விஎம் இருக்குது, டோர் ஹேண்டில்ஸும் பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட் சைட் ரியர் வியூ மிரரும் டோர் ஹேண்டிலும் வந்து பாடி கலர்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் ஆக்சசரி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் இந்த காரில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இன்னும் இந்த கார் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் போய்ட்டு இந்த கார் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காரோடைய ரிவ்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கும் பட்சத்தில் இந்த காருக்கான ரிவ்யூ லான்ச்சுக்கு பிறகு கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.